ஹே சின்சான், இப்ப நான் ஒரு நெருப்புடா. போடா என் பருப்பே. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம GTA 5 இருக்கிற சின்சானோட சாப்பை தான் விசிட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ எப்பவும் போல வேற லெவலில் இருக்க போது. ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம ஜிடி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே சின்சானை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம தலைவனோட தக் லைஃப் காமெடிலாம் சும்மா தாறுமாற வேற லெவலில் இருக்கும். இதைதான் வோம்ஸ்லான்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ உங்களுக்கு சின்சானை எதனால பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, நான் அப்படியே சின்சானோட சாப்புக்கு வேமா போயிடுறேன். ஓகே கைஸ், சின்சானோட சாப்பு கிட்ட வந்தாச்சு. அடடே, இது என்னடா, என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய சுவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கிரீன்லயே தெரிய மாட்டேங்குது பாருங்க, அவ்வளவு ஹைட்டா இருக்கு இந்த சுவர். அண்ட் ஆப்போசிட்லயும் அதே மாதிரி ஒண்ணு இருக்குங்க. என்னதுடா இது, என்னவா இருக்கும்? சரி விடுங்க, என்னவா இருந்தா நமக்கு என்ன, நம்ம வந்த வழிய பாக்கலாம். ஓகே கைஸ், சோ ஃபைனலி 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 நம்ம சின்சானோட சாப்புக்கு வந்தாச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த ஷாப்புக்குள்ள போகலாம். பரவாயில்லங்க, நம்மள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஷாப்புக்கு வந்திருக்காங்க. ஓகே நைஸ். சரி வாங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போய் சின்சானை பாப்போம். ஹே சின்சான், என்ன கடையில யாரையுமே காணோம்? ஹலோ, யாருப்பா அது? யாராச்சும் கடையில இருக்கீங்களா? ஹலோ பாஸ், நான் இங்கதான் இருக்கேன். ஏய் சின்சான், இங்க தான் இருந்தியா? அடில என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு 1 ரூபா காயின் கீழ விழுந்துருச்சு, அத தான் தேடிட்டு இருந்தேன். சரி, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க நேம் என்ன? என்னோட நேம் பிராங்க்லின். அப்படியே உன்னோட ஷாப்ப விசிட் பண்ணி அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காலையில இருந்து வரவேன் போறவளாம் கடைய சுத்தி பார்க்க தான் வரானே தவிர எவனும் வாங்க வர மாட்டறான். நல்லா சுத்தி பாருங்க, பட் எதையும் டச் பண்ணாம சுத்தி பாருங்க. அத மீறி டச் பண்ணீங்க சீவிடுவே சீவி. ஓகே 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 சின்சான், ரொம்ப கோவப்படாத, நான் ஃபர்ஸ்ட் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தறேன். ஓகே கைஸ், சோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்சானோட ஷாப்ல என்னென்ன அனிமல் இந்த கெட்டப் தான் பிராங்க்லின், உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. ஹே சின்சான், நீ வேலைய கட்ட ஆரம்பிச்சிட்டல? சும்மா ஃபன்னு ஃபன்னு. ஓகே சின்சான், ஓகே. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த டாக் வச்சு ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம கிளம்புவோம். ஓடுறா 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 ஓடுறா, போடு. டாக்ங்கறதால நம்மளால செம்ம ஸ்பீடா ஓட முடியுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் GTA 5ல சாப் வச்சு ப்ளே பண்ணதே இல்ல, அதனால தான் ஃபர்ஸ்டா சாப் மாதிரி இருக்கிற இந்த டாக் நான் பை பண்ணேன். சோ இப்போ நம்ம இந்த டாக் வச்சு வேற லெவல்ல ப்ளே பண்ணலாம். ஹே வெயிட், யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி வாங்க, உங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். கமாண்டர் ராஜா, லெட்ஸ் கோ. ஓ, இவங்க தான் கத்துனாங்க போல, இவங்களுக்கு தான் ஹெல்ப் வேணும் போல. என்னாச்சு உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க. ப்ளீஸ், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க,
என்னது உங்க ஹேண்ட்பேக்க ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டு இருக்கானா? யார் இது? அங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், ஐ திங்க் அவன் தான் நினைக்கிறேன். அட ஆமாங்க, அவங்க இல்லதான் ஹேண்ட்பேக் இருக்கு. சரி வாங்க, இந்த அக்காக்கு இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணலாம். டே திருட்டு போயலே, ஓடாம நில்றா வேகம் ஓடுறா, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம். டே இன்னைக்கு நீ செத்துறா, போடுறா சா, போடா உட போடு, அப்படிதான் போடு, கடிச்சு கொதிரு சாவுடா. யாருக்கிட்ட திருடி போடுறா? சாவு, கடிச்சு கொதிரு போட்டு தெளியாச்சு அவன. ஒரு வழி அந்த திருடன் இருந்து எப்படியோ நம்ம அந்த பேக் எடுத்தாச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த பேக்க போய் அந்த அக்காட்ட கொடுக்கலாம். எக்கா இந்தாங்க அக்கா உங்க பேக்க நான் திருப்பி கொண்டு வந்து. என்னது பாம்போடுமா? நீ நினைக்கிற மாதிரி பாம் இல்ல பிராங்க்லின், இது வேற மாதிரி பாம். நீ ப்ளே பண்ணி பாரு, உனக்கே தெரியும். ஓகே சின்சான், நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த ஸ்பைடரா இல்ல பாம் ஸ்பைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். டிரான்ஸ்ஃபார்ம், அடடடடடடா, பாம் ஸ்பைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். சரி வாங்க, இந்த பாம் ஸ்பைடர் வச்சு இப்ப நம்ம ப்ளே பண்ணலாம். கிளம்புடா, ஓரமா போடா சின்சானு, அடிச்சு தூக்கியாச்சு. அதோட பேக் சைடு பாத்தீங்களா, அப்படியே அது பார்க்க பாம் மாதிரியே இருக்குங்க. ஒருவேளை அதனால இந்த ஸ்பைடர் பாம் போடுமோ என்னவோ தெரியல. சரி வாங்க, இதை வச்சு இப்ப நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, பீச்சுக்கு வந்தாச்சு. இங்க ஏகப்பட்ட பேர் படுத்து கிடக்காங்க. இவங்க மேலேயே நம்ம பாம் ஸ்பைடரோட பவரை டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இங்க ஒருத்தர் நிக்கிறான், ஃபர்ஸ்ட் அவனை போய் அட்டாக் பண்ணுவோம். தான் Oh my god! அடடே! என்னங்க இது? இந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணனும் சும்மா அப்படியே பாம் பிளாஸ்ட் ஆகுது. சோ அதனாலதான் நம்ம சின்சான் இது பாம் ஸ்பைடர்னு சொல்லியிருக்காம போல. சோ பேருக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல பிளாஸ்ட் ஆகுது. இங்க ஒரு அக்கா வர்றாங்க, அவங்கள போய் அடிப்போம். தான் வாங்கிக்கும் போடு. அங்க பாருங்க, இந்த ஹைவேல இருந்த எல்லா காரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நாலா பக்கம் சும்மா செதறிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம நேரத்துக்கு கரெக்டா ட்ரெயின் வருது. வாடா வாடா வாடா, அந்த வைக்கோ சும்மா அடிச்சு ட்ரெயினே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பறக்க விட்டோம். ஹே சின்சான், நான் இந்த பாண்டா வச்சு பிளே பண்ணேன், வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ணா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு பிராங்க்லின், சொல்லு. நான் இப்ப பாண்டா மாதிரி இருக்கேன், ஆனா நீ ஒரு போண்டா மாதிரி இருக்க. நீ மட்டும் தான் கலாப்பியா சின்சான், எனக்கும் கலாய்க்க தெரியும். பிராங்க்லின், என்னைவே கலாக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஓகே சின்சான், டெக்ஸ்ட் எனக்கு இந்த புலி வேணும். சோ இந்த புலியை வச்சு ப்ளே பண்ணலாம்னு இருக்கேன். கொட்டை உள்ள புலியா, கொட்டை இல்லாத புலியா, இது எப்படி? ஏ சின்சான், உன்னை கலாச்சே நீயும் என்ன கலாய்க்கிறியா? போதும் போதும், இதோட நிறுத்திக்கோ. சரி, நான் இப்ப இந்த புலியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறேன். டிரான்ஸ்ஃபார்ம், ஓகே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த புலியை வச்சு ப்ளே பண்ணலாம். ஆக்சுவலா இது புலியா இல்ல சிறுத்தையானே தெரியலையே. புலினா வரி வரியா தானே இருக்கும். இதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டாட் டாட்டா தான் இருக்கு. ஐ திங்க் இது சிறுத்தை நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மா எனக்கு என்னன்னு தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காய்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மான் இருக்கு. இப்ப நம்ம அப்படியே இந்த புல்லோட புல்லா போய் அந்த மானை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நைஸா வேட்டையாட ட்ரை பண்ணலாம். ஓகே, எல்லா மானும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிஸியா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்மள இன்னும் பார்க்கல, அப்படியே நம்ம புல்லோட புல்லா போகும். ஓகே காய்ஸ், சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா போய் பிடிச்சிட வேண்டியதான். ஒருத்தூட்டு ஓடி வராங்க.
நம்மள தான் அங்க ஷூட் பண்றோம். அட கடவுளே, நம்ம வேட்டையாட வந்தா நம்மள வேட்டையாடிடுவான் போல. ஐயோ, பக்கத்துல வந்துட்டா, திருப்பி பார்க்காம ஓடுறா ஓடுறா. ஓகே गाइस, இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படினா கண்டிப்பா நம்ம சோலி முடிஞ்சிரும். சரி வாங்க, நம்ம மறுபடியும் சின்சானோட சாப்புக்கு ஓடிடுறா. ஓடு 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 ஓடு. ஓகே, மறுபடியும் சின்சானோட சாப்புக்கு வந்தாச்சு. ஹே சின்சான், நான் அடுத்த அனிமலை வாங்குறதுக்கு முன்னாடி இது என்னது, இங்க இவ்வளவு பெரிய சுவர் கட்டி வச்சிருக்காங்க, இது என்னதுன்னு உனக்கு தெரியுமா? பிராங்க்ளின், இது சுவர் இல்ல, இங்க மொத்தமா 4 கேஜ் இருக்கு. 1 2 3 4, இந்த 4 கேஜ்க்குள்ளே ரொம்பவே பவர்ஃபுல்லான பயங்கரமான ரேர் அனிமல்ஸ்லாம் இருக்கு. என்னது ரேர் அனிமல்ஸா? சின்சான், அப்ப கண்டிப்பா இந்த ரேர் அனிமல்ஸ்லாம் எனக்கு வேணும். ஓகே பிராங்க்ளின், பட் அதுக்கு ரொம்ப செலவாகும். அண்ட் என்னால ஒரே ஒரு ரேர் அனிமல் தான் உனக்கு கொடுக்க முடியும், ஏனா அந்த அனிமல்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமான அனிமல்ஸ். ஓ அப்படியா சின்சான், ஓகே நான் ஃபர்ஸ்ட் போய் மணியை ரெடி பண்ணி கொண்டு வரேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க இருக்குற இந்த ஃபயர் டிராகன் வேணும். ஓகே பிராங்க்ளின், எடுத்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபயர் டிராகனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் போடு, வேற மாதிரி ஃபயர் டிராகனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். ஹே சின்சான், இப்போ நான் ஒரு நெருப்புடா. போடா என் பருப்பே. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா பிராங்க்ளின்? அடே சின்சான், என்ன கலாய்க்கிறியா? இரு, உன்ன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரி வாங்க, இங்க இருந்து இப்ப நம்ம கிளம்பிடுவோம். எல்லாம் இந்த சின்சான் இப்படிதான் நம்மள கலாய்ச்சிட்டே இருப்பான். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேர் அனிமல்ஸா பை பண்றதுக்கான மணி தேவை. அதனால இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேங்குக்கு போகலாம். ஓகே கைஸ், பேங்க் கிட்ட வந்தாச்சு. அண்ட் பேங்குக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ட்ரக் இருக்கு. அந்த மணி ட்ரக் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம சின்சான்ட்ட கொடுத்து அந்த ரேர் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிடலாம். ஓகே, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி ட்ரக் எடுக்கிறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா போய் தூக்கிடுவோம். தூக்குடா தூக்குடா, அவ்வளவுதான். ஓகேங்க, சோ நம்ம அந்த மணி ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டோம். ஏய், என்ன கலண்டு விழுந்துருச்சு. எனக்கு பிராங்க்ளின், நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால இங்க இருக்கிற ரெண்டு ரேர் அனிமல்ஸ் நான் உனக்கு தரேன், இதுதான் ஃபைனல். பட் அதுக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணனும், அப்பதான் நான் இந்த ரேர் அனிமலை உனக்கு கொடுப்பேன். நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சின்சான் இந்த கேஜுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ரேர் அனிமல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பான். சோ எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க, இப்ப போய் நம்ம இந்த ரேர் அனிமல்ஸ் ஓபன் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கவுண்ட் டவுன். 3 2 1 பூம். ஓ ஓ ஓ மை காட் गाइस, இட்ஸ் a Godzilla. சும்மா நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கார் எல்லாம் வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆகுது. ஓகே, ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுவோம். அந்த வைக்கோ போடு गाइस. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் பவர் விடுதுங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே சிட்டிக்குள்ள போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட காட்சிலா வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம். பட் இந்த காட்சிலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டா இருக்குங்க. பாக்க அப்படியே ஒரு டைனோசர் மாதிரியே இருக்குல. அண்ட் அதோட முதுகுல பாருங்க, ஸ்பைக் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அடாடாடா, சும்மா பட்டைய கிளப்புது. சரி வாங்க, நெக்ஸ்ட் சூப்பர் பவரை யூஸ் பண்ணலாம். இந்த வைக்கோங்கடா, ஃபுல் பவர் அப்படியே சார்ஜ் பண்ணி அடிக்கிறோம்டா. ஏய் போடு பா, சிட்டியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டாயிருச்சுங்க. எல்லா சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபயரா தான் இருக்கு. போடு, இங்க பாருங்க, நம்ம நடந்து போற எல்லா பிளேஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பாதான் பிடிக்குது. இங்க பாருங்க, அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபயர் தான். ஓ மை காட், வாட் அ பவர். ஓகே கைஸ், சோ இந்த காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ரேர் அனிமல் தான். இன்னொரு ரேர் அனிமல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்ப நம்ம மறுபடியும் சின்சானோட சாப்புக்கு போய் அந்த செகண்ட் ரேர் அனிமலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஓகே கைஸ், ஓபன் பண்ணிடுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கவுண்ட் டவுன். 3 2 1 பூம். Guys, it's a giant elephant monster. என்னால் நம்பவே முடியல, இது எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. அண்ட் அதோட தந்தத்தை பாருங்க, எப்பா அப்படியே வளைஞ்சு செம்ப ஷார்ப்பா வேற இருக்கு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த ஜெயிண்ட் எலிபென்ட் மான்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் போடு, வேற மாதிரி வெறித்தனம். சோ ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயிண்ட் எலிபென்ட் மான்ஸ்டரா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த எலிபென்ட வச்சு பிளே பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அப்படின்னா, இந்த சின்சான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே கலாய்ச்சி டேமேஜ் பண்ணா. சோ அதனால அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அதனால அவன் ஓபன் பண்ண இந்த அனிமல் ஷாப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அடிச்சு நொறுக்கி தம்சம் பண்ண போறோம். ஏய் சின்சான், என்னவாடா கலாய்க்கிற, இன்னைக்கு செத்தடா, போடுறா போட்டு நொறுக்குடா. மறுபடியும்
அது இருக்கிற வெயிட்டுக்கு வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஒரு எர்த்குவேக்கே வந்துரும் போல அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகுது ஸ்கிரீன்லாம். ஐயோடா ரொம்ப கோவக்கார யானையா இருக்கும் போலயே, இப்ப இதை அட்டாக் பண்றத பாருங்க போடு அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு அடி அடிக்குது. இதெல்லாம் வச்சு அடிச்சு ஃபைட் விட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் போலங்க. அட்ரா போடு வாங்கிக்கோ, எவனும் கூட கொண்டுறாத, எல்லாரையும் அடிச்சு சட்னி ஆக்கி விட்டுருவேன். இந்த எலிஃபண்டை வச்சு நம்ம அட்டாக் பண்ண தேவையில்லை போல, ஜஸ்ட் நடந்தாலே போதும் கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்ட் ஆயிருது. இந்த வாங்கிக்கோ இப்ப அட்டாக் பண்ற மாதிரி அடி அடிச்சு நொறுக்கு போடு. அடடா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் வாண்டட் லெவல். ஓகே கைஸ், போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டேதான் இருப்பாங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். பட் இதோட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ரேர் அனிமல்ஸ் வச்சு பிளே பண்ணோம், அது இந்த யானை குட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட். எனக்கு இந்த யானை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்காக இன்னும் 2 ரேர் அனிமல்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அத நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பார்ட் 2 போடுங்க. கண்டிப்பா இதோட நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம், வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே फ्रेंड्स, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை.